introduction thanna and invite edena. Thank you so much akka. And vanakkam ella respected guests, friends, media people ellarkum romba romba vanakkam. I'm very happy to be part of this film. Ena varakkum pole ella medileme vande heroines pesumbodhu enakku indha padathula romba vyathyasamana or character irukkundan solluvaanga. எனக்கு உண்மையிலே இந்த படத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து என்ன ஒரு வில்லேஜ் கெட்டப்லையோ இல்லை ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டராக தான் பார்த்துருப்பீங்க. பட் இதில் கொஞ்சம் போல்டான ஒரு டிடெக்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் சார். வந்து இந்த படத்தில் நீங்கள் ஒரு டிடெக்டிவ் ரோல் பண்ணுறீங்கன்னு வந்து டைரக்டர் சார் சொல்லும்போது நானே கேட்டேன் அவர்கிட்ட, நான் பண்ணால் கன்வின்சிங்காக இருக்குமா சார், ஆடியன்ஸ் நம்பணும் இல்லை ஒரு கேரக்டர் பண்ணும்போது அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் ஹி கேவ் மீ ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் அண்ட் சப்போர்ட். Thank you so much, sir, and the producer for being a constant support throughout this journey. And the padathoda cameraman, sir, music director, music ellame romba romba nalla vandirukku. And cameraman, sir, vandu romba patient ah irpa, patience oda dhaan irpaaru. Namma evlo take ponaalum avarku kome varadhu. And thanks for being so patient. And indha padathula work panna ellarkum romba romba nandri. And I'm very happy today. And neenga ellarum inga vandirukkeenga, unga support constant ah irukkanum. Thank you so much. மகிமா, இந்த படத்துல பைக் ஓட்டிருக்காங்க, தம் அடிச்சிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த படத்துல நான் பைக் ஓட்டியிருக்கேன், தம் அடிச்சிருக்கேன். எனக்கு தம் அடிச்செல்லாம் பழக்கமே கிடையாது, நான் ஒரு பெரிய செயின் ஸ்மோக்கரும் கிடையாது. அண்ட் இந்த படத்துக்காக வந்து பைக் ஓட்டணும்னு சொல்லி என்கிட்ட டைரக்டர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி ஒரு டிடெக்டிவ் ரோல் பண்ணுறீங்க, ஸோ இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாரு. அதுக்காக பைக் ஓட்டுறது வந்து நான் படத்து ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கற்றுக்கிட்டு தான் வந்தேன். ஆனால் எனக்கும் விக்ரம் சாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சது வந்து நான் அவர் பைக்கில் பின்னாடி உட்கார வச்சு நான் பைக் ஓட்டுற மாதிரி ஒரு 1 hour வெயிட் பண்ணாங்க. எப்போதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்போதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, என்னால் முடியல. பிகாஸ் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஷாட் அண்ட் ஐ வாஸ் வெரி நர்வஸ் அண்ட் கான்ஷியஸ். அதுக்கப்புறம் அது அப்படியே சரியாயிடுச்சு. சாரி ஐ மிஸ் டாக்கிங் அபவுட் யூ. விக்ரம் பிரபுவை பற்றி நான் சொல்லி தான் ஆகணும், பிகாஸ் அவரோட முன்னாடி படங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். கும்கியாக இருந்தாலும் துப்பாக்கி முனையாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆக்டராக அவரோட படங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன், நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் அவரோட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ காட் டு நோ ஒன் திங், தட் ஹீஸ் வெரி 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 ப்ரொஃபஷனல். நான் ஒரு சீன் இப்போது வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு மைண்டில் என்ன இருக்குன்னா, ஓகே இதுதான் என் டைலாக், அடுத்தவங்க என்ன மற்றவங்க என்ன பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த டைலாக் சொல்லணும், அவ்வளோதான், ஒரு டேக்கில் ரெண்டு டேக்கில் முடிச்சுட்டு போயிடணும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் எப்போவுமே இருப்பேன். பட் ஹீ இஸ் நாட் லைக் தட், ஹீ ஹஸ் காட் கம்ப்ளீட் நாலேஜ் அபவுட் எவ்ரி திங், ஈவன் த கேமரா, த லைட்டிங், த ஆர்ட் ஒர்க், இன்க்ளூடிங் தி ஆர்ட் ஒர்க், எல்லாமே அவருக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஸோ ஐ வாஸ் லைக் வெரி சர்ப்ரைஸ், நீங்கள் எப்படி இதெல்லாமே வந்து எல்லாமே கான்ஷியஸாக இருக்கீங்கன்னு சொல்லி நான் கேட்டே இருப்பேன். நான் அவர்கிட்டையும் சொல்லியிருந்தேன், அந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சும் நான் எல்லாருக்கிட்டையும் சொன்ன விஷயம் தான், ஐ ரியலி ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் நிறைய விஷயங்கள் என்னால் கற்றுக்க முடிஞ்சது அவர் கூட ஒர்க் பண்ணி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ். அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன், உங்கள் சப்போர்ட் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கணும். தேங்க்யூ.